தமிழே, என் தாய்மொழியே, எங்கும் இறக்கி வைக்க தேவைகளற்ற என் மிடற்று கருவினி, உன்னை கொண்டே இசைத்து கொண்டிருக்கிறேன் என் வாழ்வின் பாடலை. தாய் தமிழுக்கு முதல் வணக்கம். எங்கள் எழுத்துக்களை மதித்து இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வணக்கங்கள். நான் ரம்யா அருண்ராயன். என்னுடைய ஊர் வீரபாண்டியன் பட்டணம் அப்படின்ற ஒரு கடலோர கிராமம். நெய்தல் நிலத்தில் பிறந்ததுனால நெய்தல் நிலத்து கருப்பொருட்களில் ஒன்ற என்னுடைய புத்தகத்துக்கு தலைப்பாக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். அந்த சமயத்தில் மலர்கள் பெயர் பார்த்துட்டு இருந்தப்ப எனக்கு அந்த செருந்தி அப்படின்ற பெயர் மிக பிடித்தது. செருந்தி அப்படின்றது ஒரு நெருப்பு நிற மலர், பொன்னிற மலர். அது அழைக்கப்படும் போது செருந்தி, செருக்குடைய தீ அப்படின்னு பொருள்படுற மாதிரி வர்றதுனால எனக்கு அந்த பெயர் மிகவும் பிடித்தது. இந்த புத்தகத்தினுடைய தொகுப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா கவிதைகளை நான்கு உப தலைப்புகளில் பிரித்திருக்கிறேன். உப்பு பிஸ்கட்டுகள், தேரல் குவளை, தோரணத்துழிகள், நிலா கொம்பு. நான்கு தலைப்புகள். உப்பு பிஸ்கட்டுகள் அப்படின்ற தலைப்புக்கு கீழே முழுவதும் சமூகம் சார்ந்த கவிதைகளை தொகுத்திருப்பேன். சமூகம் சார்ந்த கவிதைகள் அப்படின்றப்ப சமூகத்தால் பாதிக்கப்பட்டவர்கள், சமூகத்தை பாதித்தவர்கள், நான் பாதித்த சமூகம், என்னை பாதித்த சமூகம், இது மாதிரி விஷயங்கள் அதில் கொண்டிருப்பேன். நான் ஆசிரிய பணி அப்படின்றதுனால பெரும்பாலும் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் என்னை வந்து அதிகமாக பாதிச்சிருக்கும். அதனால் குழந்தைகள் சார்ந்த கவிதைகளுக்கு கொஞ்சம் அதிகமாகவே அதில் வந்து முக்கியத்துவம் இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தேரல் குவளை. தேரல் அப்படின்றது கல், தேரல் குவளை கல்லருந்தக்கூடிய பாத்திரம், கல் காதல். காதல் சார்ந்த கவிதைகள் மற்றும் சில ரசனை சார்ந்த கவிதைகளும் இந்த தலைப்பில் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா தோரணத்துளிகள். தோரணத்துளிகளில் என்ன இருக்கும் அப்படின்னா இயற்கை சார்ந்த கவிதைகள் இருக்கும். அடுத்து நிலா கொம்பு. நிலா கொம்பு அப்படின்றது பெரும்பாலும் இந்த லாக்டவுன் காலத்தில் எழுதப்பட்ட கவிதைகளாகத்தான் இருக்கும். என்னுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான காலத்தில் எழுதப்பட்ட கவிதைகளாக இது இருக்கும். இது வந்து பெண்ணினுடைய வலிகள், பெண்ணுக்கு சொல்லக்கூடிய ஆறுதல்கள், பெண்ணே ஆறுதலாக அமையக்கூடிய சமயங்கள், இந்த சமயங்களில் எழுதப்பட்ட இந்த மாதிரியான கவிதைகள் தான் அந்த நிலா கொம்பு அப்படின்ற தலைப்புக்கு கீழே இருக்கும். இந்த தொகுப்பு முழுவதுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நெய்தல் நிலத்து பெண் வந்து அங்கங்கே வந்துட்டு போவா. நெய்தல் நிலத்து பெண் அப்படின்னா ஒரே கடல் சார்ந்த கவிதையாக இருக்குமோ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படி இல்லை. கடல் சார்ந்த கவிதைகள்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு கவிதை தான் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. ஆனால் நீங்கள் நெய்தல் நிலத்து வாழ்க்கை முறையை அதில் வந்து பார்க்க முடியும். இந்த இதில் வந்து நான் உங்களுக்கு ஒரே ஒரு கவிதை சொல்கிறேன், என்னுடைய ஒரே ஒரு கவிதையை. அது ஒரு காதல் கவிதை தான். அதுக்கு முன்னாடி என்னுடைய வாழ்க்கை முறை, அதுவும் பதின்பருவத்து வாழ்க்கை முறையை சொல்கிறேன். ஒரு காலை நேரம், பதின்பருவத்து காலை நேரத்தை பற்றி நான் வந்து சொல்கிறேன். அதாவது ஒரு மனிதன் வந்து ஒரு 20 வயது வரைக்கும் எந்த நிலத்தில் வாழ்கிறானோ அந்த நிலத்துக்குரிய மனிதனாகத்தான் அவன் இருப்பான். அவன் புலம்பெயர்ந்தாலும் அவனுடைய மனது மட்டும் என்ன செய்யாது அப்படின்னா அந்த நிலத்தை விட்டு புலம்பெயர்ந்து போகாது. அவன் வந்து ஒரு எந்த நிலத்தில் இருக்கிறானோ அந்த நிலம் வரையதான், அந்த நிலம் வந்து 20 வயது வரைக்கும் அவன் எந்த நிலத்தில் வசிக்கிறானோ அந்த நிலத்துக்காரனாக அவன் மாறுவான். அதே மாதிரி ஒரு உணர்வை தான் என்னுடைய தொகுப்பு தொகுத்து முடித்ததுக்கு அப்புறமா நான் உணர்ந்தேன். அங்கே பார்த்தேன் அப்படின்னா எங்கே பார்த்தாலும் ஒரு நெய்தல் நிலத்து சிறுமி எட்டி எட்டி பார்த்துட்டு போகிறத நீங்கள் வந்து பார்க்கலாம். என்னுடைய வாழ்க்கை முறையை சொல்கிறேன். ஒரு 13 வயசு 16 வயசு இருக்கும்போதே என்னுடைய வாழ்க்கை முறை, என்னுடைய ஒரு காலை நேரம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். ஒரு 3:30 எங்கள் அப்பா எழுந்திரிச்சிருவாங்க. எங்கள் வீட்டில் 5 மாடு இருக்கும். வீடு வந்து மாடு கட்டுற அளவுக்கு தொழுவ வசதிகள் இருக்காது. தூரத்தில் ஒரு உறவினர் வீட்டில் தான் அந்த மாடுகளை வந்து கட்டியிருப்பாங்க. அப்பா வந்து கையில் தூக்கு சட்டி எடுத்துகிட்டு பால் கறக்கிறதுக்கு போவாங்க. பால் கறக்கிறதுக்கு போயிருக்கிற சமயத்தில் நாங்கள் எந்திரிச்சு புறப்படுவோம். ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆலய வழிபாட்டுக்கு ஒரு 5:30 கண்டிப்பாக போயிடுவோம். 5:30 அல்லது 6:30 ஆலய வழிபாட்டுக்கு போவோம். நான் வந்து 5:30 வழிபாட்டுக்கு போயிடுவேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த வழிபாடு முடிஞ்சிட்டு வரும்போது அந்த அப்பா வந்து அந்த பால் சார்ந்த அந்த பணிகள், அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஒர்க்கெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் முடிச்சிருவாங்க. முடிச்சுட்டு அப்பா கடற்கரைக்கு புறப்பட்டு போயிடுவாங்க. அப்பா வந்து நெய்தல் நிலத்தை சார்ந்தவர், ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். கடற்கரைக்கு போயிடுவாங்க. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா கட்டுமரங்கள்லாம் கரைக்கு திரும்புகிற நேரம். அப்போ வந்து மீன் எடுக்கிறதுக்காக போவாங்க. உண்மையில் எங்கள் அப்பா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைக்கிளில் ட்ரப்ஸ் கட்டிட்டு தெரு தெருவாக
மீன் மீன் அப்படின்னு சொல்லிட்டு வித்துட்டு இருக்கிற ஒரு மனிதர் தான். அது வந்து சின்ன மீனா இருந்தா அப்படி விற்பாங்க, பெரிய மீனா இருந்தா வாசல்ல கூறு கட்டி விற்பாங்க. இதுதான் நடக்கும். அப்போ அந்த கட்டு மரங்கள் திரும்புகிற நேரத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏலம் கூறுற பணியை செய்வாங்க அப்பா. இப்போ நாங்கள் வழிபாட்டில் இருந்து வரும்போது அப்பா கடற்கரைக்கு போயிருப்பாங்க, அம்மா சொல்லுவாங்க அப்பா கிட்ட போய் பணம் வாங்கிட்டு வாங்க அப்படின்பாங்க. எனக்கு ரெண்டு அண்ணா தங்கச்சி நாங்கள் யாராவது ஒருத்தர் போவோம், போகும்போது அப்பா பையில 30 ரூபாய்க்கு அளவாக சேர்ந்துருச்சு அப்படின்னா அந்த பணத்தை தருவாங்க, இல்லைன்னா அது வரைக்கும் எங்களுக்கு விளையாட்டு தான். கடற்கரையில் விளையாடிட்டு இருப்போம், அந்த 30 ரூபாய் சேர்ந்த பிறகு அப்பா தருவாங்க, அதை கொண்டு வந்து நாங்கள் அம்மா கிட்ட கொடுப்போம். அன்னைக்கு சமையலுக்கு தேவையான பொருட்கள் அன்னைக்கு அவங்க வாங்குவாங்க செய்வாங்க. சரி, இது வந்து ஒரு காலை நிகழ்வு தான். இதுக்கப்புறமா அப்பா செய்கிற பணிகள் ஏராளமாக இருக்குது, அதை வந்து இங்கே சொன்னால் நேரம் பத்தாது. இப்போ வந்து ஒரு காலை நிகழ்வு என்ன நடந்திருக்கு, முதல்ல மாடு சார்ந்த விஷயம், அடுத்தது பார்த்திங்கன்னா ஆலயம் சார்ந்த விஷயம், அடுத்தது பார்த்திங்கன்னா என்னது கடற்கரை சார்ந்த விஷயம். இப்போ நான் என்னுடைய ஒரு கவிதையை சொல்கிறேன், வெறும் காதல் கவிதை தான். அது வந்து மேலெழுந்த வாரியாக பார்த்தா காதல் கவிதை தான். இதயம் என்பது என்ன? தனக்கே தனக்கென்று வாய்த்த இசைத்தோல் கருவி, ஒரு அணைப்பின் கணப்பில் இன்னும் இன்னும் மெருகேறும் அதன் பாடல். தோள்பட்டை என்பது என்ன? இரண்டாய் இரண்டாய் வார்க்கப்பட்ட தூபக்கால் கிண்டம், செவ்விதழ் கங்கு தீண்ட சுறுசுறுவென கண்ணம் கவியும் வெட்கம். செவிமடல் என்பது என்ன? கேச அலைகளை அதட்டி ஒதுக்கி வைக்கும் தூண்டில் வளைவு, பேசாத வார்த்தைகளின் பெருமூச்சு இறைகிற சலஞ்சல சங்கு. இதில் பார்த்தீங்கன்னா வெறும் காதல் கவிதை தான், அதில் என்ன அறியாமலே வந்திருக்கும் பாருங்கள். முதல் பத்தியில் பார்த்தீங்கன்னா இசைத்தோல் கருவி அப்படின்னு சொல்லியிருப்பேன். இசைத்தோல் கருவி, ஒரு தோல் கருவி அப்படின்றது மாட்டினுடைய தோலாகத்தான் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா மாடு சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு தெரியும், ஒரு மாடு தன்னுடைய வாழ்நாளில் கடைசியாக ஈட்டித்தரக்கூடிய பணம் என்னவாக இருக்கும் அப்படின்னா அதனுடைய தோல் தான். அப்போ அந்த தோலினுடைய மதிப்பு மாடு சார்ந்த பணி செய்கிறவங்களுக்கு வந்து தெரியும். இப்போ ஒரு அணைப்பின் கணப்பில், எப்படி ஒரு ஹக் கிடச்சா ஒரு மனிதனினுடைய இதயத்தின் பாடல் இன்னும் இன்னும் மெருகேறுதோ, அதே போல் ஒரு தோல் கருவிக்கு கணப்பு கிடச்சா வெப்பம் கிடச்சா அது வந்து என்னாகுதுன்னா இன்னும் இன்னும் மெருகேறுது. இப்போ மாடு சார்ந்த விஷயங்கள் முதல் பத்தியில் வருதா, அடுத்து நான் ஆலயம் போகிறேன். ஆலயத்தினுடைய பின்வாசலில் பார்த்தீங்க அப்படின்னா தூபக்கால் கிண்ணத்தில் அந்த ஆல்டர் பாய்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தீ வளர்த்துட்டு இருப்பாங்க, கங்கு போட்டு தீ வளர்த்துட்டு இருப்பாங்க. அது ரெண்டாவது பத்தியில் வந்திருக்கும். தோள்பட்டை என்பது என்ன? இரண்டாய் வார்க்கப்பட்ட தூபக்கால் கிண்ணம். அடுத்தது எங்கே வரேன்? கடற்கரைக்கு வரேன். கடற்கரை, கடற்கரையில் வரும்போது அந்த பாட்டில் பார்த்தீங்க என்ன வரும்னா தூண்டில் வளைவு வரும், சலஞ்சல சங்கு வரும். தூண்டில் வளைவு அப்படின்றது என்னதுன்னா அலையினுடைய தீவிரத்தை குறைக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு கட்டமைப்பு, அதுதான் தூண்டில் வளைவு. அடுத்தது சலஞ்சல சங்கு, ஒரு சங்குக்குள்ள எப்படி கடல் ஓசை இறையுதோ அது மாதிரி நம்ம பேசாம விட்ட பெருமூச்சு, பெருமூச்சு இறைகிற ஒரு மனதாக இருக்குது அந்த மனது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன். இது நான் வந்து பிளான் பண்ணி எழுதலை, நான் வரிசையா எழுதிட்டேன். ஆனால் எழுதி முடித்த பிறகு பார்த்தா அதில் என்னுடைய வாழ்க்கை முறை வந்து என்னாகி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உட்கார்ந்துருக்கு. இதை நான் பார்த்த மாதிரியே, நான் கணித்த மாதிரியே இன்னொருத்தரும் இதை வந்து கணித்தார், கவிஞர் நேசமித்ரன். கவிஞர் நேசமித்ரன் கிட்ட முன்னுரைக்காக நான் கொடுத்தப்ப அவர் வாசிச்சுட்டு சொன்னார், உங்களுக்குள்ள ஒரு சிறுமி இருந்துகிட்டே இருக்கிறாளே, ஒரு 10 வயது சிறுமி இருந்துகிட்டே இருக்கிறா, எப்போவுமே அந்த பொண்ணு வந்து அங்கங்கே எட்டி பார்க்குறா. அது நானும் அந்த தொகுப்பு தொகுத்து முடிச்சதுக்கப்புறமா அதை வாசிக்கும் போது உணர்ந்தேன். அங்கங்கே அந்த படகு மறைவுல ஓடி பிடிச்சி விளையாடுற எட்டி எட்டி பார்க்குற ஒரு சிறுமியை வந்து அந்த கவிதை தொகுப்பில் ஃபுல்லாகவே நீங்களும் பார்க்க முடியும். இப்போ கவிஞர் நேசமித்ரன் பற்றி நம்ம சொல்லி ஆகணும். கவிஞர் நேசமித்ரன் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து அவருடைய நட்பு வட்டத்தில் இல்லாமல் தூரத்தில் இருந்தே அவர்கிட்ட நிறைய கற்றுக்கிட்டேன். அவர் வந்து என்கிட்ட கட்டை விரலை காணிக்கை கேட்காத ஒரு துரோணாச்சாரியார். இப்படி ஒருத்தி இருக்கிறா, இப்படி ஒருத்தி எழுதுறா அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய எழுதுகோள்களை பலப்படுத்தியவர் அவர் உண்மையிலேயே. ஆனால் அவருடைய நட்புல நான் இல்லை அப்படின்னாலும் அவருடைய கவிதைகளை நான் வாசிக்காத நாட்களே இருக்காது. அதில் பார்த்தீங்கன்னா லாக்டவுன் காலகட்டத்தில் என்னுடைய வாழ்க்கையின் ஒரு மிக துயரமான ஒரு நேரத்தில், ஒரு இறுக்கமான நேரத்தில் நான் அதிகமாக உச்சரித்த, ஆயிரக்கணக்கில் நான் சொல்லியிருப்பேன் அந்த வரியை.
அந்த வரியும் பிரான்சிஸ் கிருபாவினுடைய ஒரு வரியும். நேசமித்ரன் ஐயாவுடைய ஒரு வரி என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வலி தாங்கும் காலத்தை கடந்து விட்டால் போதும் எல்லாம் நலம் வீழும். வலி தாங்கும் காலத்தை மட்டும் நம்ம கடந்துட்டா போதும், உயிரை விட எதுவுமே முக்கியம் இல்லை. அந்த வலி தாங்குற காலத்தை மட்டும் கடந்துட்டா போதும் எல்லாமே நலம் வீழும். அதே போல் பிரான்சிஸ் கிருபா ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார், நிகழும் வரை நிகழ்ந்து விட்டு போகட்டும். என்ன நிகழும் வரை நிகழ்ந்து விட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார். இந்த ரெண்டு வரிகளையும் நான் திரும்பி 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 எனக்குள்ளே வந்து நான் சொல்லிகிட்டே இருப்பேன். என்னுடைய மொழி பார்த்தீங்க அப்படின்னா ஆரவாரமான மொழியாக இருக்காது. அப்படி எழுதுகிறவங்களை பார்த்தா எனக்கு வந்து ஆச்சரியமாகவும் இருக்கும். ஆனால் எனக்கு வந்து ஒரு மௌனமான ஒரு மொழி தான் வரும், ஒரு சாஃப்டான ஒரு மொழி தான் வந்து எனக்கு வரும். அதான் என்னுடைய நேச்சர். எனக்கு வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடிய நேரத்தில் நான் அமைதியாயிருவேன். அமைதியாகிறது அப்படின்றது எழுத்துக்கும் அமைதிக்கும் என்ன சம்மந்தம்? எழுத்து தான் உண்மையிலேயே நம்ம எவ்வளவு பெருசாக வாயை திறந்து கத்துனாலும் வரக்கூடிய சத்தத்தை விட பெரிய சத்தம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா எழுத்து தான். எனக்கு உணர்ச்சி வசப்பட்டா நான் எழுதாமலும் கூட என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா நிறுத்திடுவேன். அதாவது பார்த்தீங்கன்னா, ஓங்கி முழங்கும் தண்டோராக்கள் இருந்தால் என்ன, திணறி திணறி வரும் உருமிக்கல்லவா சன்னதம் கொண்டாடுகிறது இந்த உயிரின் பிழம்பு. ஓங்கி முழங்கும் தண்டோராக்கள் இருந்தால் என்ன, திணறி திணறி வரும் உருமிக்கல்லவா சன்னதம் கொண்டாடுகிறது இந்த உயிரின் பிழம்பு. அது மாதிரி திணறி திணறி வரக்கூடிய ஒரு உருமி மொழி மாதிரியான ஒரு மொழி தான் என்னுடைய மொழி. என்னுடைய மொழியில் எந்த ஆரவாரமுமே இருக்காது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அமிர்தம் சூர்யா, தோழர் அமிர்தம் சூர்யா அவர்களை பற்றி நான் சொல்லி ஆகணும். அவர் கூட ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு இருக்குது. என்னென்னா, அவர் முகநூலில் ஒரு படம் வந்து பதிவு பண்ணியிருந்தார். அந்த படம் நல்லா இருக்குது, ஓவியம், அந்த ஓவியத்தை வந்து பதிவு பண்ணியிருந்தார். அப்போ அந்த ஓவியம் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு எல்லோரும் சொல்லிட்டு இருந்தப்போ என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த ஓவியத்துக்கு கவிதை எழுதுங்க, கவிதை எழுதுகிறவங்களை நான் வந்து தேர்ந்தெடுத்து பரிசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். நான் பொதுவாக போட்டிகளெல்லாம் பெருசாக பங்கு பெற விரும்ப மாட்டேன், ஆனால் அந்த சமயத்தில் எனக்கு என்னவோ தோணுச்சு எழுதலாம் அப்படின்னு தோணுச்சு. இப்போ எழுதினப்போ பார்த்தீங்க அப்படின்னா, அதில் 12 பேரை அமிர்தம் சூர்யா அவர்கள் வந்து தேர்ந்தெடுத்திருந்தாங்க. அந்த 12 பேரில் நானும் ஒருத்தியாக இருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த கவிதைகள் எல்லாத்தையுமே அவர் என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா, தேநீர் பதிப்பகம் மூலமாக தொகுத்து ஒரு புத்தகமாக போட்டிருந்தார். அது வந்து என்னுடைய எழுத்து வாழ்வுக்கான தன்னம்பிக்கைக்கு ஒரு பெரிய உந்துகோலாக இருந்தது. இப்போவும் பார்த்தீங்கன்னா, சிறப்புரை வழங்குறதுக்கு என்னுடைய எழுத்தின் தன்னம்பிக்கையை வளர்த்த அமிர்தம் சூர்யா அவர்களும் திடப்படுத்திய நேசமித்ரன் சார் அவர்களும் தான் வந்து வந்திருக்கிறாங்க. இதை அமைச்சு கொடுத்த அருணுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும். இந்த வாசகசாலை பதிப்பகத்தை பற்றி நான் பேசி ஆகணும். வாசகசாலை பதிப்பகம் வந்து நம்ம பணி செய்கிறதுக்கு, நம்ம தொகுப்பை வந்து வெளியிடுறதுக்கு ரொம்ப அணுக்கமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்தது. அருண் வந்து ஃபோன் பண்ணும்போதே முதல்ல என்ன சொல்வார் அப்படின்னா, ரம்யா 2 நிமிஷம் பேசலாங்களா அப்படின்னு கேட்பார். நம்முடைய நேரத்தை மதிக்கக்கூடிய ஒரு மனிதர். எப்போ கால் பண்ணாலும் சொல்லுங்க ரம்யா அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய நேரத்தை மதிக்கக்கூடிய ஒரு மனிதர். அதே போல் கார்த்திக் சார் பார்த்தீங்க அப்படின்னா, இன்டராக்ஷன்ஸ் இருக்காது, ஆனால் பின்புலத்தில் அவர் இருந்து செயலாற்றிக்கிட்டே இருப்பார். உங்கள் ரெண்டு பேரினுடைய உழைப்பும் ஒரு மிகச்சிறந்த ஒரு பங்களிப்பை அளிச்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். வாசகசாலை பதிப்பகத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அப்புறம் அட்டைப்படம் வடிவமைத்த சௌமியா இயல், அவங்கள பற்றி சொல்லி ஆகணும். சௌமியா இயல் வந்து நான் இப்படி தான் வேணும் அப்படி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அருண் சொல்லிட்டு இருந்தப்ப நம்ம சௌமியா இயல்கிட்ட கேட்கலாம், அவங்களுக்கு அன்னைக்கு பர்த்டே, சௌமியா இயலுக்கு வந்து அன்னைக்கு பர்த்டே, அவங்கக்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க உடனே ஒத்துக்கிட்டாங்க. நான் என்ன நினச்சனோ, நான் என்ன ஆசைப்பட்டனோ அதை அப்படியே காட்சியாக்கி என்னுடைய கண் முன்னாடி கொண்டு வந்தாங்க. அதுக்கு சௌமியா இயலுக்கு ஒரு நன்றி. அடுத்து பார்த்தீங்கன்னா, முகநூலில் இன்னும் 2 பெரிய சப்போர்ட்டர்ஸ் இருக்கிறாங்க. ஒன்று யாருன்னு பார்த்தீங்கன்னா சிந்து. சிந்து பார்த்தீங்கன்னா தங்கச்சிக்கு தான் வந்து ரொம்ப ஃப்ரெண்டு. ஆனால் எப்போவுமே அவளுக்கு என்னவோ அதுதான், உனக்கு என்னவோ அதுதான் அக்காவுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே என்னையும் வந்து அணைச்சி கொண்டு போவாங்க. சிந்துவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அப்புறம் தம்பி மனோரெட் இந்த கவிதை தொகுப்பு வெளிவர்றதுக்கு தன்னுடைய மிகப்பெரிய உழைப்பை தந்தார். எனக்கு அதை தொகுக்கிறதுக்கு ரொம்ப உதவி பண்ணார். மனோரெட்டுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. முகநூல் சொந்தங்களில் நிறைய பேர் என்னை பாராட்டினவங்க, என்னை விமர்சித்தவங்க ரெண்டு பேருமே என்னுடைய எழுத்துக்கள் செம்மையாகிறதுக்கு உதவி செஞ்சுருக்காங்க. அதனால் என்னுடைய முகநூல் நட்புகள் அனைவருக்கும் நன்றி. அடுத்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய குடும்பத்தாரை பற்றி சொல்லணும். என் தாய் தகப்பன் இடத்துல
என்னுடைய அத்தை மாமா. மாமா இன்னைக்கு இல்லை அப்படின்னாலும் எப்பவுமே என்னுடைய வளர்ச்சியில் மிகப்பெரிய அக்கறை கொண்டிருந்த ஒரு மனிதர், அப்படியே கொண்டாடுவார் என்னை வச்சு. அப்படி ஒரு மாமனார். எங்கள் மாமாவுக்கும் அத்தைக்கும் என்னுடைய பணிந்த வணக்கங்களும் அவங்கக்கிட்ட ஆசியும் வேண்டிக்கிறேன். அடுத்து என் கணவரை பற்றி சொல்லியாகணும். கணவர் அருண் மஸ்கரனாஸ், அவருக்கு தான் இந்த புத்தகத்தை வந்து நான் சமர்ப்பிச்சிருக்கிறேன். நிறைய பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா குடும்பத்தில் சரியான ஆதரவு இருக்காது. ஆனால் எனக்கு வந்து நல்ல ஒரு சப்போர்ட், நிறைய நேரத்தில் நான் சொன்ன இல்லையா நான் அமைதியாயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரி நான் வந்து அமைதியாகிடுவேன். அமைதியாகிற நேரத்துலலாம் நீ இப்படி இருக்காத, நீ எழுதணும், உனக்கு நல்ல எழுத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னை ஊக்கப்படுத்திட்டே இருந்தார். என்னுடைய கணவருக்கு என்னுடைய நன்றி சொல்ல மாட்டேன், என்னுடைய அன்பு எப்பவுமே அது வந்து அவருக்கு என்னுடைய அன்பு. அருந்த அருந்த மட்டம் உயர்கிற மந்திர பானம் நிறைந்த கோப்பை தானே வாழ்க்கை. அருந்த அருந்த மட்டம் உயர்கிற மந்திர பானம் நிறைந்த கோப்பை தானே வாழ்க்கை. அதன் நிறைவு தழும்பலே முதுமை. முதுமை வரை வாழ்றதுக்கு எல்லாருக்கும் வாய்க்குதோ இல்லையோ, ஆனால் வாழற ஒவ்வொரு கணத்தையும் மிடறு மிடறா ரசிச்சு ரசிச்சு அருந்தலாம். வருகைக்கு அனைவருக்கும் நன்றி.